In the video, PGDRB Zoology, Unit 9, Zoogeography and Evolution. In the part, first part 1 is part 2 in the video. First question number 1, example of vestigial organ. Vestigial organ is the option of the vestigial organ. That is the organ of the remaining part, but the working condition. So அந்த மாதிரி ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னா பின்னா இன் மேன் இந்த காது மடல் அப்படிம்போம். ஸோ அது நெக்ஸ்ட் வெர்மி ஃபார்ம் அப்பன்டிக்ஸ். அப்பன்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கும், பட் இது இன்ஆக்டிவாக இருக்காது, அது ஆக்டிவ் ஃபார்மாக இருக்காது. இது தென் நிக்டிடேட்டிவ் மெம்பரினா ஃபை, மூணு ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. இல்லை எல்லா ஆப்ஷனுமே ஆல்லே போகுமா அப்படின்றாங்க. வெஸ்டிஜியல் ஆர்கனுங்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் தான் வெஸ்டிஜியல் ஆர்கனாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி ரெஃபர்ஸ் டூ. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எவல்யூஷன். ஆண்டோஜெனி பைலோஜெனி ரிப்பீட் பண்ணிச்சுன்னா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கானிக் எவல்யூஷனாக, அதை டாக்ட்ரைன் ஆஃப் ரீகேபிச்சுலேஷனாக, ஆர் கிரியேட்டினிசமாக, ஆர் நன் ஆஃப் திஸ், இது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான், ரீகேபிச்சுலேஷன். ஸோ இதுதான் ஆப்ஷன் பிக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, டெவலப்மெண்ட் ஆஃப் ரேஸ். ஒரு ரேஸ் டெவலப் ஆகிற ப்ராசஸுக்கு என்ன பேர் அதான் க்வெஸ்சன். க்வெஸ்சன் ஆப்ஷன் ஏ ஆண்டோஜெனி, மெட்டமார்ஃபோசிஸ், பைலோஜெனி, எல்லாமே ஆல் தேபோ. இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா சி தான், ஃபைலோஜெனி, எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆன் ஆர்கானிசம் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ரேஸோட டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனி அப்படிம்போம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவலிஸ். ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகிற ப்ராசஸ்க்கு என்ன பேர், ஆண்டோஜெனி, பைலோஜெனி, மெட்டமார்போசிஸ், நன் ஆஃப் திஸ், இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸை டெவலப் பண்ணால் அதுக்கு பேர் தானே சொன்னால் பைலோஜெனி அப்படின்னா. மெட்டமார்போசிஸா, பைலோஜெனியா, ஆண்டோஜெனியா, நன் ஆஃப் திஸா, இதில் ஈஸியாக சொல்லிடலாம் ஆண்டோஜெனி தான். ஆப்ஷன் ஏ தான் க்வெஸ்சன் நம்பர் ஃபோருக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பயோஜெனடிக் லா வாஸ் எக்ஸ்பிளைன்டு பை. பயோஜெனடிக் லா எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹக்கல், ஏர்னஸ்ட் அல்ஃபோர்டு, வான் பெர், விஸ்மேன். இந்த க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஏர்னஸ்ட் ஹக்கல் தான். இவர் தான் பயோஜெனடிக் லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்சஸ்ட்ரல் கேரக்டர் இன் மாடர்ன் ஸ்பீஷீஸ் எவால்வேஸ். அதாவது ஒரு கேரக்டர் திடீர்னு ஒரு ஆன்சஸ்டர் கேரக்டர் ஒரு ஸ்பீசியஸில் அப்பியர் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு ஒரு கேரக்டர், அதாவது அது மூதாவது இருக்குது இருந்திருக்கும் அந்த கேரக்டர், திடீர்னு ஒரு ஜென்ரேஷனில் சடன் அப்பியரன்ஸ் ஆகும், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ பைலோஜெனி, ஆப்ஷன் பி ஆண்டோஜெனி, ஆப்ஷன் சி மெட்டமார்ஃபோசிஸ், ஆப்ஷன் டி அட்டாவிசம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான், அட்டாவிசம் தான் சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒரு ஜென்ரேஷன் நடுவில் திடீர்னு வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் செவன், த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. சார்லஸ் டார்வினா, ஜான் பேப்டைஸ் லமார்க், ஹியூகோ டிவரிஸ், வாலஸ். இதில் யார் சொன்னது அப்படின்னா ஜான் பேப்டிஸ்ட் லமார்க், இவர் தான் ஜேபி லமார்க், இவர் தான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ப்ரப்போஸ் பண்ணது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் எயிட், அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அனலாக்கஸ் ஆர்கன். அனலாக்கஸ் ஆர்கன் இல்லை எது அப்படின்னு பாருங்கள். நிக்டிடேட்டிங் மெம்பரின், ஐ ஆஃப் ஆக்டோபஸ், அண்ட் லிப்பஸ் ஆஃப் பெங்குயின், வெர்மிஃபார்ம் அப்பன்டிக்ஸ், பின்னா. ஸோ எது அனலாக்கஸ் அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்கும், அதாவது ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால்
அதான் என்ன சொல்லணும்னா அனலாக்கஸ் அடிமம், அதாவது ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஃபங்க்ஷன் வந்து சிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கூட எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ், பிளிப்பஸ் ஆஃப் பெங்குயின், ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமோலோக்கஸ் கிடையாது, சாரி வெஸ்டிஜியல் ஆர்கன், வெஸ்டிஜியல் ஆர்கனை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9, ஃபாசில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன், ஃபாசில்ஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்கும், எந்த மாதிரி ராக்கில் இருக்கும், இக்னியஸ் ராக்ஸ், மெட்டமார்ஃபிக் ராக், வல்கானிக் ராக், செடிமெண்டரி ராக்ஸ், எந்த ஃபார்மில் ஃபாசில்ஸ் ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான், செடிமெண்டரி ராக்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும், அதாவது செடிமெண்டரி ராக்கில் தான் ஃபாசில்ஸே இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10, எவல்யூஷனரி ஆஃப் அன் ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசோட எவல்யூஷனரி என்ன சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட்டு இந்த க்வெஸ்சன்ஸில் ஒரே ஸ்லைட்டாக வேர்டிங் மட்டும் மாறி மாறி வந்திருக்கு. இந்த க்வெஸ்சன் ஆக்சுவலி ரிப்பீட் ஆகும் இதில், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆன்செஸ்ட்ரி, பைலோஜெனி, ஆண்டோஜெனி, பேலியன்டாலஜி. ஸோ இதில் வந்து க்வெஸ்சன் நம்பர் 10க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம், பைலோஜெனி தான், ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ இதை என்ன சொல்லணும்னா பைலோஜெனி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11, கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ், எந்த பீரியடில் ஏராவில் இருக்குது அப்படின்னா மீசோசோய்கிரா, பேலியோசோய்கிரா, ஜீனோசோய்கிரா, பிரிட்டரோசோய்கிரா. ஸோ இது எந்த ஏஜில், அதாவது எந்த ஏஜை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னா எந்த ஏரா அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 11க்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ தான், மீசோசோய்க் ஏரா தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். 11க்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12, விச் பீரியட் வாஸ் கால்டு ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், அதாவது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த பீரியட் வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ பெர்மியன், ஆப்ஷன் பி டிவோனியன், ஆப்ஷன் சி ட்ரையாசிக், ஆப்ஷன் டி ஆர்டோவிஷியன். ஸோ இதில் எது அப்படின்னா ஆப்ஷன் க்வெஸ்சன் நம்பர் 12க்கு பி தான், டிவோனியன் பீரியட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13, மாடர்ன் மேன் பிலாங்ஸ் டு விச் பீரியட், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மேன்ஸ் வந்து ஆப்ஷனில் எந்த பீரியடில் வந்து சேர்ந்தவங்க அப்படின்றாங்க, குவாட்டர்னரியா, க்ரிட்டேஷியஸா, சிலூரியனா, கேம்பிரியனா. ஸோ இதில் க்வெஸ்சன் நம்பர் 13க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், குவாட்டர்னரி பீரியட் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14, அக்கார்டிங் டு டார்வின் த ஆர்கானிக் எவல்யூஷன் இஸ் டியூ டு, ஆர்கானிக் எவல்யூஷன் வந்து எதனால் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அக்கார்டிங் டு டார்வினோட கூற்றுப்படி எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக, இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக, காம்படிஷன் வித் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸாக, இல்லை ஃபீடிங் எஃபிஷியன்சி ரிடியூஸ் பண்ணால் ஒன் ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசன்ஸ் அதை இன்னொரு ஸ்பீஷீஸ் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த இதுவா அப்படின்னு கேட்குறாங்க, எது வந்து ஆர்கானிக் எவல்யூஷனுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா ஆப்ஷன் பி தான், இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், 14க்கு பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 15, ஏ பாப்புலேஷன் வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் இஃப், அதாவது எது ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் இல்லாத எப்போ இருக்கும் அப்படின்னா, இதில் எந்த ஆப்ஷன் இருந்தால் காடி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம் இருக்காது அப்படின்றாங்க. நோ இண்டிவிஜுவல்ஸ் மேட் ரேண்ட் செலக்டிவ்லி, தெர் இஸ் நோ மியூட்டேஷன், தெர் இஸ் நோ மைக்ரேஷன், பாப்புலேஷன் இஸ் லார்ஜ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது ரேண்டம் மேட்டிங் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு அப்போ மியூட்டேஷன் இருக்கக்கூடாது, மைக்ரேஷன் இருக்கக்கூடாது, பாப்புலேஷன் லார்ஜ், ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எது இல்லைன்னா ஹார்டி வெயின்பெர்க்களுக்கு ஈக்விலிபிரியம் இருக்காது அப்படின்னா இண்டிவிஜுவல் மேட் செலக்டிவ்லி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்டி வெயின்பெர்க் பாப்புலேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேரில் 15 க்வெஸ்சன் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.